அதே போன்ற விஷயம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிகமாக சொல்லணும். சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெரியவங்களோட உரசி உரசி தான் நிற்பாங்க. சின்ன பிள்ளைய தான் இறக்கத்தில் வந்து நெருக்கமாக ஒன்று டீச்சரோடையோ அல்லது டியூஷன் கொடுக்கக்கூடிய ஆசிரியரோடையோ அல்லது பள்ளிக்கு போனால் உஸ்தாத்மார்களோடையோ அல்லது வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகளோடையோ சொன்னால் நெருங்கி உரசி கொண்டிருப்பாங்க. இந்த உரசலும் கூட அவர்கள் பெரியவர்கள் வந்து தவறாக பயன்படுத்துவதற்கும் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மையில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு தந்தை வந்து கண்ணீர் விட்டு அழுதா, அதை நம்பிக்கையாக உறவு விட்டார் இந்த லீவு நேரங்களில். அதே போல் படிக்க வைக்கிறது, அங்கே தங்கச்சி வீட்டில் படிக்க வைப்போம், நானா வீட்டில் படிக்க வைப்போம், பாதுகாப்பு என்ன செய்யப்பட்டிருக்குது. அப்படி ஒரு ஒரு பெண் பிள்ளையை, பெரிய பிள்ளையை ஏழு வகுப்புக்காக வேண்டி வைத்து படிக்க வச்ச நேரத்தில் கடைசியில் பார்த்தா அங்கே படித்து படித்து கடைசியில் உமாவை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்து போகக்கூடிய ஒரு நிலை. அவர் கண்ணீர் வடிக்கின்றார். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள், அந்த பிள்ளை மார்க்கத்தில் பற்றுள்ளவள். இருந்தாலும் கூட காரணம் என்ன, அந்த உறவுகள் சரியாக கண்காணிக்கவில்லை. நீங்கள் நம்புனீங்க, தங்கச்சி நல்லா கவனிப்பா, நானா கவனிப்பா, என் பிள்ளைய நல்லா பார்ப்பான், அவங்களோட பிள்ளைய போல. ஆனால் அங்கே பிள்ளை நடந்துருச்சு. ஆனால் இந்த விஷயத்திலும் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்லாமிய மார்க்கம் எப்போதோ நமக்கு ரொம்ப பாதுகாப்பை தந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏழு வயதை அடைந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க, பத்து வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்க, ஃபர்யபு பைன மதாஜிஹி, அவர்களுடைய படுக்கையை பிரித்து விடுங்கிறாங்க. அப்போ யாருக்கிட்ட இருந்து பத்து வயசு அடைஞ்சால் பாப்பா அம்மா கூட படுக்கையை பிரிச்சிடணும். பத்து வயசு அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியல வயசு, படுக்கையை பிரிக்கணும். அப்போ தாத்தா தங்கச்சி கூட ஒன்றா படுக்கக்கூடாது, பாப்பா மகள் கூட ஒன்றா படுக்கக்கூடாது, பாப்பா மகன் கூட ஒன்றா படுக்கக்கூடாது, உம்மா மகள் கூட ஒன்றா படுக்கக்கூடாது. பத்து வயசு தனி படுக்கு, தனித்தனியாக இடைவெளி வைக்கணும். ஒரே பெட்டில் ரெண்டு பிள்ளைகளை போடக்கூடாது, தள்ளி போடுங்க, பாயை தள்ளி போடுங்க. படுக்கையை பத்து வயதை அடைந்தால் பிரியுங்கன்னு சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு தெரியுமா? ஏனென்றால் தூக்கத்தில் நாம் இருப்பதில்லை. விழிப்பு நிலை தூக்கம் என்று சொல்லுவாங்க. கனவு காண்றதை வெளியில் செய்கிற ஒரு நேரம் இருக்கும். கனவுல சாப்பிட்றத பிள்ளைகள் இப்படி அள்ளி தின்றுகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்தில் நம்ம பிள்ளைதான் படுக்குதுன்னு தெரியாமல் கனவு கண்டுட்டு இருக்கோம். அந்த கனவுல பிள்ளைய தொட முடியாத ஒரு இடத்துல தொடருவோம். ரொம்ப கைசேதப்பட வேண்டியது. இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. படுக்கையை பத்து வயசு அடைஞ்சா பிரியுங்க. பாப்பா அம்மாவே பிரிஞ்சிருக்கணும்னா இன்னொரு ஆளோட எப்படி சேர்த்து விடுவீங்க? இன்னொரு வீட்டில் எப்படி தங்க வைப்பீங்க? அங்கே எப்படி தங்குது, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். மௌலவி சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்முடைய கட்டுக்கோப்பில், நம்முடைய கண்காணிப்பில் தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء يا نجما شع فأبهجنا يا شعلة نور وضاء يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر توالى يحب